வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் உங்களை எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்லாம் பண்ணி நிறைய பேர் என்னை வந்து என்கரேஜ் பண்ணிங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணி அதுவும் நான் வந்து என்கரேஜாக தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக சாதாரண விஷயம் இல்லை பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சப்போர்ட் வந்து நான் கடைசி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு மூன்று மாதமாக வந்து நிறைய வீடியோ பண்ண முடியல ரொம்ப ரொம்ப சாரி அது உங்களுக்கே தெரியும் இந்த லாக்டவுனில் வந்து எங்கேயுமே வெளியே போக முடியல அண்ட் வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னாலும் அது எனக்கு ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாகவே இல்லை ஸோ பைக் ஓட்டி பார்த்து பைக்கு காமிச்சு வீடியோ பண்ணி பழகிட்டேன் ஸோ வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு சரியாக படல அதனால தான் நான் பண்ணலை பட் இருந்தும் என்ன பண்ண முடியும் என்னோடய சைடில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுவேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்து வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதோட ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஃப்ளைட்டோட ரிவ்யூ ஸோ அந்த ஃப்ளைட்டோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது நான் பண்ணலை யுஎஸில் இருக்க ஃப்ரெண்டுகிட்ட நான் கேட்டு அவர் அங்கேருந்து ரிவ்யூ எடுத்து அனுப்பி அதை நான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி நாட் ஓன்லி பைக்ஸ் நாட் ஓன்லி கார் இது இல்லாமல் மற்ற ஆட்டோமொபைல்ஸும் டச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அந்த படி தான் இப்போ அடுத்து கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துகிறீங்க ப்ரோ நான் ரிப்ளை பண்ண மாட்றீங்க நீங்கள் வந்து டவுட்னா கேட்க சொல்கிறீங்க ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு ஆக்சுவலாக கஷ்டமாக தான் இருக்கு என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் கம்மி தான் அது வந்து பெரிய அளவு சப்ஸ்கிரைபர் இல்லை பட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்ததுனால என்ன ஆகுதுன்னா நான் கமெண்ட்ஸ் வந்து படிக்கிறேன் பட் என்னால் எல்லா வீடியோஸோட கமெண்ட்ஸும் ஒரு நாளில் படித்து முடிக்க முடியல ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டே வருவேன் கமெண்ட்டை கமெண்ட்டுக்கு ரிப்ளை பொறுத்தளவுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி இருக்க கமெண்ட்ஸுக்கு மாதிரி நான் ரிப்ளை பண்ணிட்டே வரணும் வைங்களா ஸோ இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ அதனால் உடனே கமெண்ட்டுக்கு ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இம்மிடியட்டாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னா நான் வந்து நம்மளோட சேனலில் ஜாயின் ஆப்ஷன் அது எப்பவே கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நான் எனபிள் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ இனிமேல் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து ஜாயின் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறேன் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெம்பர்ஷிப்போட கமெண்ட்ஸ் அதாவது மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களோட கமெண்ட்ஸ் தனியாக காமிக்கும் நார்மலாக சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களோட கமெண்ட்ஸ் தனியாக காமிக்கும் ஸோ தட் நான் என்ன பண்ணுவோம்னா ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வந்து நான் நான் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஸோ எதுக்காக நான் அப்படி செக்ரிகேட் பண்ணுறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆக்சுவலாக அது மணி ஒரியடாக பண்ணல ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து வீடியோவில் வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஆகுது ஆக்சுவலாக கமெண்ட் என்ன என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு என்னென்னா ஒரு சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் வர கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை ப்ராப்பராக பண்ணணும் ஸோ அப்படி பண்ணினா தான் வந்து அது மீனிங் ஏன்னா அப்போ தான் நான் கொடுக்குற கண்டென்ட்டுக்கும் நீங்கள் கேட்குற டவுட்டுக்கும் நான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா நான் பாட்டுக்கு ஏன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது நல்லா வராது ஸோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து கமெண்ட்ஸுக்கு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் பட் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நிறைய டைம் எடுக்குது அந்த டைம் இப்போதைக்கு இல்லை அதுதான் உண்மை ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அதில் வந்து உங்களுக்கு நான் நிறையாவே ரிப்ளை கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக மறந்துடுச்சு பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பைக்ஸோட ரேட் வந்து கம்மியாகுமா அப்படின்லாம் கேட்குறீங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்டில் யாருமே கம்பெனி ரிலேட்டடாக வந்து ஒரு ப்ராண்ட் ரிலேட்டடாக அவங்க வந்து ப்ரைஸை கம்மி பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் திரும்ப அவங்க பைக் லான்ச் பண்ணும்போது அவங்களுக்கும் பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்கும் அதனால் அவங்க ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் கம்மி தான் பட் என்ன அப்படின்னா பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ் ஃபோருக்கு உண்டான ரேட்டை வந்து கம்மி பண்ணலாம் அது யாருன்னா பிராண்டு கம்மி பண்ண மாட்டாங்க வாங்கி வச்சு சேல் பண்ணாமல் இருக்காங்களே ஷோரூமில் அவங்க வந்து கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் ஃபோர் நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்டாக் இருக்கான்னு கூட தெரில பட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் மற்றபடி பிஎஸ் சிக்ஸ் வந்து கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மிங்கிறதோட சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இப்போ பிஎஸ் சிக்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் தௌசண்ட் அதிகமாக வச்சு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க கம்மி பண்ணி லான்ச் பண்ணலை ஸோ இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிவிட்டேன் அண்ட் கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன் இனிமேல் வந்து வேறு லெவல் கொண்டு போகிறேன் நம்ம சேனலை ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி பாய்